நிரமலான நேரம் 8:42 இப்பொழுது இன்றைய நாளுக்கான பாமுக பொற்சொல்லுடன் அணையும் நேரம். ஓடி வந்து உட்காருங்கோ. வணக்கம். பாமுக பொற்சொல் என்ன என்பதை சொல்லுங்க. மிச்சம் சொச்சம் இருந்தா பார்த்து, மிச்சம் சொச்சம் இருந்தா அள்ளி தருவோம். அள்ளி தாங்க. காலை வணக்கம். நான் உலகத்தில் லண்டனில் இருந்து பொறிச்சொல் சொச்சம் சொச்சம் 731. சாப்பிடும் போது கொஞ்சம் சொச்சம் வைக்காம சாப்பிட்டு முடியுங்கோன்னு சொல்லுவாங்க அம்மா. அதே போல் இவ்விடத்தில் நாங்கள் சொச்சமாக கறி, சோறு, பலகாரம் இவைகளை எல்லாம் அதே ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விடுவோம். அது நாளை பார்த்தா, அதாவது இன்றோ நாளையோ சமைக்கும்போது பார்த்தா இது என்ன கொஞ்சம் தானே என்னட்டு திரும்ப நாங்கள் புதிதாக சமைத்து சாப்பிடுவோம். அப்போது அது திரும்பவும் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜில் சொச்சம் சொச்சமாக கிடந்துவிடும். அதே போல் துணிகளை வெட்டி போட்டு, அதாவது பிளவுஸுக்கு வெட்டும்போது மிச்ச சொச்ச துணிகளை எல்லாம் சேர்த்து சேர்த்து வைப்பது வழக்கம். எனது கணவரார் இது எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கேன்னு பேசுவார். ஆனால் சில வேளைகளில் நமக்கு தேவைக்கு பயன்படுத்துவோம். சில வேளை அது அப்படியே இருந்துவிடும், தேவையில்லாதது போல ஒரு இடத்தில் குப்பையாக இருந்துவிடும். அகராதி பதங்களாக சிறப்பு என்ற ஒரு பதம் இருக்கிறது. அதாவது அந்த சொச்சம் சொச்சமாக வெட்டி வைத்த துணிகளை நாங்கள் பொருத்தி அழகாக கால்மீதியாக தலைமுறையாக பலவாறு தைப்பது வழக்கம் அந்த நாட்களில். இப்போதெல்லாம் அப்படி செய்வது இல்லை. மேன்மை உடையவர்கள், அதாவது படித்தவர்கள், மேன்மை உடையவர்களுடைய சொல்லுகளை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். அழகு என்ற ஒரு பதமும் இருக்கு. அதாவது பூக்கள் எல்லாம் அழகாக பார்ப்பதற்கு இருக்கும், சிறு பொருட்கள் எல்லாம் அழகாக இருக்கும். இதிலே அழகு, சிறப்பு, மேன்மை, தூய்மை, நன்மை இவையெல்லாம் அகராதி பதங்களாக வருகிறது. நாங்கள் எப்போதும் தூய்மையாக உடை அணிந்து நாங்கள் இருக்கும் இடத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நாம் நன்மை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் தீமை கிடைக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கையுடையவள் நான். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நவுலவதித்து இல்லத்துவன் லண்டனில் இருந்து 731 நேற்று பிடிச்சா நாங்க இலக்கிய நேரத்துக்குள்ள தினக்காவிக்குள்ள ஞாபகம் இல்லை. நேற்று பின்னர் தேடி போய் நான் கேட்டேன், என் பொறிச்சொல் இதுக்குள்ள இருக்கண்டு தலைவர்களே. தெரியல. மூன்றாம் தேதி என்று போட்டுட்டேன் சொன்னதே மாறி போட்டுட்டேன். முதலாம் தேதிக்கு மூன்றாம் தேதியும் போட்டு நீங்க தினக்காவிக்குலாம் போட்டுக்கிறீங்க. அதை இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு தினக்காவிக்குலாம் இருக்கு. பொறிச்சல் பெண்களமைக்குரியது 3003 ஆக்கமாகும். சொச்சம் 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 தாயானவள் வீட்டின் கஷ்ட நிலையில் கணவன் பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்துவிட்டு மீதியாக இருப்பதை சாப்பிடுவார். சொச்சமாக கிடக்கிறது அவன் சாப்பிட்றது கஷ்டப்பட்ட குடும்பத்தில் அப்படித்தான் செய்கிறவர். சொச்சம் சொச்சம் குழந்தைகள் மாசின்மையானவர்கள் தெய்வத்திற்கு ஒத்தானவர். மாசின்மை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. சொச்சம் சொச்சம் பணம் வைத்திருப்பவருக்கு வட்டி கொடுத்து பணத்தை பெருக்கி கொள்வார், வட்டிக்கு கொடுக்கிறது என்று இருக்கின்றது. சொச்சமாக இருக்கிற இந்த இல்லாத பிச்சைக்காராக்களை எல்லாம் வீடுகளுக்கு உணவு கீட்ட வந்துருன்னா வீட்டில் நடக்கிற சொச்சத்தை தான் கொடுப்பார்கள். நாய்களுக்கும் அப்படித்தான், மிச்சர சொச்சங்களை கழிவுகளை தான் அதுகளுக்கு நாய்களுக்கும் கொடுக்குறேன். இங்கே என்றால் எல்லோரும் அதுக்கு புதுவியான சாப்பாடை கொடுப்பார்கள். மக்களுக்கும் அப்படித்தான், எளியவர்களுக்கெல்லாம் வந்து தட்டுவார்கள் சாப்பிட நேரம். இந்த சொச்சமாக கிடக்கிற சாப்பாட்டை தான் கொடுப்பார்கள் எங்களை சில மக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சாவணம் நடாமல் கிணக்கு தினக்காவி
இல்லை திணைக்கவிக்கெல்லாம் போட்டுக்கிறீங்க அதையும் மட்டும் சொல்ல வர. சரி, நன்றி, வணக்கம். வாங்கோ நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் மணி. பாமுக உறவுகளுக்கும் திருநராமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் இன்று சொச்சம். சொச்சம் என்னுடைய பொறிச்சொல் இன்று 889 ஆகின்றது. சொச்சம் சொச்சம் என்று சொல்வது செலவழித்தது போக மீதம் இருப்பது, அதைத்தான் சொச்சம் என்று சொல்லுவோம். பணத்தில் மட்டுமல்ல, பொருட்கள், உணவு எல்லாவற்றிலும் இது அடங்கும். பொருட்கள் எல்லாவற்றிலும் சொச்சம் மீதமாக இருப்பதை சொல்லுவோம் சொச்சம் என்று. குறிப்பிட்ட தேவைக்கு அதிகமாக மீந்திருப்பதும் சொச்சம் என்பார்கள். மிச்சம் சொச்சம் இருந்ததெல்லாம் வாரி வலித்து கொண்டு போய்விட்டார்கள் என்றும் சொல்வதுண்டு. மிச்சம் சொச்சம் அந்த சொச்சம் மிச்சமாக இருந்ததெல்லாம் எடுத்தார்களாம். மிச்சம் என்றது சொல்வது செலவழித்தது போக மீதமாக இருப்பது மிச்சம். அதாவது இந்த கணக்கு பார்க்கும் போது கழிப்பது வலி வகுத்தல் இந்த கழித்தல் பிடித்தல் கணக்கில் மிகுதி வருவதை மீதமாக இருப்பது மிச்சம் என்று சொல்வார்கள். வட்டி என்று சொல்கிறது, வட்டி என்று வருகிறது. ஒருவரிடமிருந்து கடனாக பெற்றால் அதற்கு கொடுக்கப்படும் வாடகைதான் வட்டியம். வாடகையாம், பணத்துக்கு வாடகையாம். அதை இப்படியும் எழுதுகிறார்கள், பணத்தை கொடுப்பவர் தனது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் பிறருக்கு கொடுத்ததற்கு நஷ்ட ஈடாக கொடுப்பாராம். அதை வட்டி என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சில்வானம் என்று ஒரு சொல் வருகிறது. அதாவது இந்த சில்வானம் என்று சொல்றது சில்லறை. அதாவது சிலருக்கு கொடுக்கும் பணத்தை சிக்கனமாக செலவழித்த பிறகு அதில் மீதப்படுத்துவதை சேர்த்து சேர்த்து வைப்பதை சில்வானம் என்று சொல்லுகிறார்கள். சில்வானம், சில்வானம் என்ற ஒரு சொல் பதம் இருந்ததாக இல்ல. சில்வானம் என்று அதற்கு இப்படி சொல்லுகிறார்கள். அதாவது இந்த செலவுக்கு கொடுப்பார்கள், பணத்தை செலவுக்கு கொடுக்கும் போது அந்த காலத்துல அம்மா மாதிரி அப்படித்தான செலவுக்கு கொடுக்கும் பணத்தை சிக்கனமாக செலவழித்து, அதுல சிக்கனமாக செலவழித்த பிறகு மீதம் இருப்பதை அந்த உண்டியல்ல போட்டு வச்சு, உண்டியல்ல போட்டு வச்சு சேமிச்சு வைக்கிற காசை சில்வானம் என்று சொல்வார்களாம். சில்வானம் என்று சொல்வார்கள். மற்றது இந்த இன்னொரு சொல் வந்தது வாணி, இந்த நிர்மலம் என்று சொல்லி, நிர்மலம், நிர்மலம் என்றா அந்த தூய்மையாக இருப்பது, களங்கம் இல்லாமல் இருப்பது. நிர்மலம் ஒரு சொல் வருகிறது சொச்சத்துல. தூய்மை என்று சொன்னாதான் அவர்கள் தூய்மை என்று சொன்ன மாதிரி இது நிர்மலம், அந்த தூய்மை நிர்மலம் அதெல்லாம் அந்த சொல்ல வருகிறது. நிர்மலம் என்று சொல்லி வந்து அந்த இந்த கண்ணியம், அவர்களுடைய கண்ணியத்தை குறிக்கிறது நிர்மலம். அதாவது தூய்மையாக கண்ணியமாக இருப்பதை குறிக்கிறது. அதையும் சிதைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சொல்லி அந்த குலத்தையும் சொல்லி கொண்டு வாங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். இல்லை அப்பா அங்க அம்மா எல்லாம் மிச்ச காசுன்னு சொல்ல மாட்டார். சொச்சமங்கடா சொச்ச காசு, அப்படிதான் சொல்லுவார்கள். அதுதான் எங்க அம்மா எல்லாம் ஐயா கொடுக்குற காசுல கரிசாமல் சோறு அரிசி கொண்டு எல்லாம் வாங்குவாங்க. அந்த காலத்துல கொஞ்சம் சொல்லுவாரு, 25 சதவீதம் கொண்டு போனா மிச்சம் கொண்டு போவாங்க. 2 ரூபா கொடுப்பாங்க எங்க ஐயா, 2 ரூபா கொடுப்பாங்க அம்மாவுக்கு. அதுல அம்மா அன்றைக்கு வாங்குற அரிசி அந்த மிளகா அன்றைக்கெல்லாம் அந்த அன்றை கடையில போய் வாங்குவாங்க. கொஞ்சம் வந்திருக்கிற மிளகெல்லாம் கூட்டுக்கடவா குழி கொஞ்சம் அப்படி வாங்கிட்டு வந்த பிறகு அதுல 25 சதவீதம் முடிஞ்சுமா. அந்த மிச்சத்தை கொண்டு அந்த மிச்ச காசை கொண்டு உண்டியல்ல போடுவாங்க. அப்படி போட்டு போட்டுதான் எங்களுக்கு எல்லாத்துக்கு நகையெல்லாம் செய்ததும் அந்த காசுலதான் அம்மா செய்த மட்டும் சொல்லுவார்கள். அந்த காலத்துல இல்ல இல்ல சரியா சேமிச்சவர்கள் செலவழிக்கிறாரு. நாங்க என்ன 10 ரூபாய் மிஞ்சினா அதை பச்சிருக்க மாதிரி இருக்காது. கோடிக்கே ஏதாவது வாங்கத்தான் வேணும். நான் அவர்கள் அப்படி இல்லை, சீக்கிரமாக இருந்து எவ்வளவோ செலவழித்து எவ்வளவோ பாதுகாப்பாக இருந்தார்கள். உண்டியலுக்குள்ள மட்டும் போடுறது இல்ல, அங்க சாரிக்கு கீழே இருக்கும் அரிசி எடுக்க போனா அங்க தாழ சில்றையே கிடக்கும். இப்படியால எல்லா பக்கமும் சேர்த்து அவர்களுக்காக இல்லாது உண்மையில் அதை வீட்டு தேவைகளுக்காகவும் அதுக்குள்ள சீட்டு பிடிப்பார்கள். அதுக்குள்ளே அந்த சீட்லயும் பாத்திரம் அரிசி எல்லாம் சேமிச்சு வச்சு அதை வித்து அதுல கொஞ்சம் காசு எடுப்பார்கள். நிறைய பேரும் வச்சிருக்கார்கள். என்ன உண்மையில அவர்கள் தான் உழைப்பாளி. உண்மையில உழைப்பாளி சும்மா வீட்டுக்கு உழைச்சிட்டு மிச்சத்தையும் செய்து மாதிரி குடும்பத்துக்காகவும் வேணும் 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 என்று சேர்த்து சேர்த்து வச்சு தங்களுக்காக இல்லாம வேணும் வேணும் என்று சேர்த்து வச்சு எல்லாருக்கும் வாடகை என்றும் நஷ்டம் என்றும் வட்டிக்கு எப்படி இருக்குது
அவரு தன்னக்கண்டு தேவைப்படாம அந்த காசை தான் செலவழிக்காம அதை பிறருக்கு கொடுத்து உதவுகிறாராம், அதுக்கு நஷ்டம் இடம், இந்த காசுக்கு நஷ்டம் இடாதான் வட்டியான் வட்டி. எப்படி போட்டு பார்த்தீங்களா? உண்மை அந்த வட்டின்றது ஏன் தெரியல, என்ன அப்படி ஏன் செய்யறான்னு கொடுத்துட்டு அந்த வட்டின்றது இதோட சொல்ல வாடகையா, வட்டிக்கு வாடகையா அது காசுக்கு வாடகை அப்படியோ, வாடகை வாடகை வாங்குறதான் வேற பொருள் இல்ல என்ன வேற பொருட்கள் குறைவுதான் இப்ப சொச்சா பண்ணக்கல இந்த மிச்சம் வருது நிர்மலம் அந்த சில்வானம் அது இன்றைக்குதான் நான் சில்வானம் சொல்லுவேன், நானே தான் சில்வானம் சில்வண்டுகளாக்கும் சொல்லி அதுல முடியா போட்டிருந்தாங்க, விவரமா போட்டிருந்தாங்க சில்வானம் சொல்லி சில்வா அது இப்ப இன்றைக்குதான் கேள்விப்பட்ட சில்வானம் அந்த சில்லறையை சேர்த்து வைக்கிறது தான் சில்வானமா. சொச்சம் சொச்சம் இங்க வள்ளியில இருந்து சனி ஞாயிறு திங்கள் திங்கள் பெங்களூர் சொல்வார்கள். அது இப்ப டிவியை போட்டு பார்த்தா தான் தெரியும் எங்க இந்த ஊர்வலங்கள் நடத்துவாங்க தொழிலாளர் தினங்களுக்கு ஊர்வலங்கள். எங்களை ஊர்ல எல்லாம் இன்னைக்கு பெரிய பூசை கடற்கரையெல்லாம் பூசை வைப்பாங்க வாணி, கடற்கரையில ஒரு பெரிய அந்த சூசைய பெருமை ஜோசப் சேஷோசருக்கு ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று கட்டிக்கிட்டாங்க, அதுல பூசை வச்சு எல்லாரும் ஒன்று பூசை வைப்பாங்க. உழைப்பில்ல தொழிலுக்கு போற நாள் இல்ல தானே, அப்புறம் இந்த விளையாட்டுக்கள் அதெல்லாம் நடத்துவாங்க. கடலில் அந்த நீச்சல் போட்டி அந்த படகு போட்டிகள் அதெல்லாம் வைப்பாங்க. நாங்கள் இந்த காலத்துல அந்த சமையல் எல்லாரும் சிறந்து ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பாடு எல்லாம் பரிமாறுவாங்க. ஓ எல்லாரும் எல்லாம் ஊர் முழுக்க சாப்பாடு அந்த காலத்துல கொஞ்சம் இப்ப என்ன செய்யறாங்களோ தெரியல, நாங்க இந்த காலத்துல அப்படித்தான் எல்லோருமே. அந்த காலத்துல இல்லாதவர்கள் இருந்தவர்கள் இல்ல, பெரிய ஆரங்கள் தான் சமைப்பாங்க வாணி, எல்லோருக்கும் எல்லோரும் ஊர் மக்கள் எல்லோருமே யாருமே வந்து சாப்பிடலாம். அது வந்து அந்த பந்தி கடற்கரையிலேயே பந்தி வச்சு அதை எல்லோரும் அவர்களும் பீஞ்சாங்கள் அதுல கொண்டு போவாங்க, அதுலயே சாப்பாடு வாங்கி அதுல இருந்து சாப்பிட்டுட்டு அப்படி வாரது, அதுல சாப்பிட இல்லாதாக்கள் அப்படியே வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. அப்படி நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கும் அப்படி பார்க்கும்போது நல்லா இருந்தது. இப்ப அதெல்லாம் அந்த காலங்களில அப்படித்தான் கொடுத்தது சாப்பாடுகள், கஞ்சி மாதிரி காய்ச்சுவாங்க, இந்த பால் எல்லாம் ஊற்றி அந்த சுடுகஞ்சி மாதிரி பால் சீனி எல்லாம் போட்டு செய்வாங்க வாணி பெரிய நாரங்களில. அந்த மேடே இல்லையா நேர்த்தி அழுக்கு, இல்ல நேர்த்தி அழுக்கு கொடுக்கறது நேர்த்தி, இது சாப்பாடு கொடுப்பாங்க வாணி இன்றைக்கு. ஓ நல்லா இருக்கும் அந்த நேரங்களில. ஏதாவது இப்ப என்ன மாதிரி செய்யறாங்கன்னு தெரியே இல்லை. இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கல, இப்ப எல்லாம் கஷ்டங்கள் தானே. இப்ப ஊர்ல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, கட்டாது கொடுத்து அப்படி கொடுத்து கட்டாது. இல்ல கஷ்டங்கள்ன்றதுக்கு பல தெரியல, இப்ப என்ன மாறிட்டு தானே எல்லாம் மாறிட்டு சட்டமன்ற கட்டாதுன்னு கொடுத்து கட்டாதுன்னு சொல்றேன்.
யாழ்ப்பாணத்துல அச்சுவேலியில ஒரு கோயில் சென் சூசியப்பர் கோயில் உண்டு. எல்லா மக்களும் வருவார்கள், பூசை நடக்கும், பெரிய கொண்டாட்டமா செய்வார்கள். சாப்பாடு எல்லாம் செய்து கொடுத்து மக்களுக்கு எல்லாம் கஞ்சி எல்லாம் காய்ச்சி கொடுத்து அப்படி எல்லாம் செய்கிறது. பெரிய காட்சி வினம் எல்லா மக்களும் இங்கே இருந்தே போறதுல அதிகம் பேர். அச்சுவேலியில கோயில்ல பெரிய கோயில்ல நாங்கள் எல்லாம் நானும் இருக்கா இங்கே இருந்த நேரம் இருக்கா அங்கே போனான். பெரிய ஆடு எல்லாம் அடிச்சு அது பெரிய சந்தோஷமா இருக்கு. அந்த சொந்தக்காரர் எல்லாம் வந்துருங்கள என்ன அச்சுவேலியா எங்களோட அண்ணா ரெண்டு அந்த ரெண்டு பக்கத்துலாம் கோயில் அந்த கோயில் நிறைய ஆட்கள் சந்தோஷமா இருக்கு. அந்தோனியார் கோயிலெல்லாம் அப்படித்தான் செய்யறாங்க. அந்தோனியார் கோயில் சொன்னாலும் காஞ்சி காய்ச்சி எல்லாரும் வந்து காஞ்சி காய்ச்சி அவங்களையும் சமைச்சு பெரிய சோறு எல்லாம் சமைச்சு வாடி வித்தியாசமான வித்தியாசமான சாப்பாடு நேத்திக்கும் செய்கிறவையெல்லாம் அதிகம். அந்த மீனவர்கள் எங்களை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போவோம் அந்தோனியார் கோயிலுக்கு. அப்ப எங்களுக்கு தெரியாதாங்க அப்ப அந்த பனை வடலி இருக்குதான் இந்த பனை ஓலையால மட்டை முடிச்சு அதுல போட்டு தருவார்கள் கட்டி. அப்ப அதை கொண்டு வர்றது நாங்க அப்படி நல்லா இருக்கும் செய்து கொள்வாரு நல்ல. அந்த காலத்துல எல்லாம் செய்வாங்க. இப்ப மணிஷ் அதுகள் கொடுப்பார்கள் இப்பயும் கொடுக்கிறார்கள். மணிஷ் மணிஷ் வாங்கி கொடுப்பார்கள் நேர்த்திக்கு எல்லாம் செய்வார்கள். முதல்வாரி பூசை முடிஞ்ச உடனே கஞ்சி காய்ச்சிக்கணும். நல்ல கஞ்சி உண்டு அந்தோனியார் திருநாளண்டா கஞ்சி காய்ச்சறது அதிகம். அந்த கொண்டாடுறது மீனவராக்களோட அந்தோனியார் அந்த கரைக்கடையில தான் அந்த கோயில்கள் அமைந்திருக்கிறது. அவர்கள் தான் அதை செய்வார்கள். மற்ற வெள்ளா மற்ற ஆக்கள் எல்லாரும் உண்டு பிரிம்பா சமைச்சு சமைச்சு அதுக்களே சாப்பாடு எடுப்பார்கள். அப்புறம் மத்தியானம் சோறும் தலைச்சி எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும். எல்லா விதமான சாப்பாடும் இருக்கும் எல்லாரும். மற்ற அதுக்கு அந்த பச்சி ஒலையில புலா புலான்னு சொல்றதா நல்லா செய்யணும். எல்லாம் சில பேர் கஞ்சி கொடுக்குறாங்க, சில இடம் செடிக்கு வச்சு கொடுப்பார்கள் வாணி. அப்படியெல்லாம் நல்ல இதாக கொண்டாடுவார்கள். அங்கே அந்தோனியார் கோயில் திருநாளுண்டா நெடுந்தீவில சரியா பெருசாக கொண்டாடுறவைகள் அது எல்லா மக்களுமா சேர்ந்து இந்து மக்கள் கூட வருவினவங்க அப்படி செய்கிறவைகள். அன்னைக்கு அந்தோனியார் கோயில் இந்த சூசியப்பர் கோயிலில் திருநாட்கள் பெருசாக தான் செய்கிறவன். மற்ற நாட்களில் அதெல்லாம் பார்க்க தொழிலாளர் தினம்னு சொல்லி சந்தேகிக்காதவர் நிதானமாக செயல்படுபவர் தொழிலாளர்கள் தினம் தானே எல்லாரும் இன்றைக்கு எல்லாரும் இந்த பூ கொடுப்பார்கள் வாணி. ஆண்கள் கொண்டு போய் பெண்களுக்கு இந்த பூ கொடுப்பார்கள். இந்த மிக்கியன்னு சொல்லுவார்கள் மிக்கியன்ற ஒரு பூ இருக்குது மெல்ல மெல்ல மெல்லிய பூக்கள் ஒன்று பூ பூத்திருக்கும். அந்த பூ ரோட்ல எல்லாம் வச்சு விற்பாரு. காடுகள்ல தான் இருக்கு அந்த பூ. அதை போய் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து ரோட்ல சின்ன சின்ன கட்டா கட்டி ஒரு நாலஞ்சு பத்து கட்டி ரோட்ல எல்லாம் விற்பார்கள். வெளியில போற ஆண் பிள்ளைகள் வாங்கி கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க. உழைப்பாளர் இந்த உழைப்பாளர் அவர் உழைப்பு இறங்கிட்ட உழைப்பாளர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவருக்கு லீவ் இல்ல 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 இன்னைக்கு லீவ் இல்ல. வணக்கம் வாங்கியதா இணைந்திருக்க வணக்கத்தோட இல்ல வேலையில தான் நிக்கிறேன். வேலை உழைப்பு இன்னொரு உழைப்பாளி வந்துட்டாங்க ராதிகா. ராதிகாவுக்கு உழைப்பாளர் நல்ல வாழ்த்துக்கள். ராதிகாவுக்கு லீவா இன்றைக்கு உற்சாக வணக்கம். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. ஆனால் வாணியக்கா அண்ணா உழைத்தளவத்துக்கு நாங்கள் ஒன்றும் உழைக்கவில்லை. அது ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்பட்டு உழைப்பாளர்
அண்ணா இந்த மாசத்துக்கு தந்த தலைப்பும் உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம் இந்த மாதத்துக்குரியது. அதையும் பார்க்க உற்சாகமா இருந்துச்சு. எல்லோருக்கும் உழைப்பாளர் எல்லோருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டு, நல்ல நாளாக அமையும். வேலை இருக்குது நேவிசண்டி, வேலைக்கு போக போறேன். அதுக்குதான் இன்றைக்கு என்ன சாப்பாட்டு கொண்டு போறேன். புருஷன் சொன்னவர் மத்தியானத்துக்கு தான் சமைக்கிறேன்ண்டு கொடுத்து வச்ச பொம்பளை. குழம்பு இருந்தா சோறோட போட்டு பிரட்டி எடுத்துட்டு போங்க. இருமல் மாறுதண்டு நினைச்சு ஒரு அந்த கோழி கடையில கோழி தந்தவனே மேலையும் பார்த்தவன் இந்த ரெண்டும் இவ்வளவும் சாப்பிடுமான்னு சொல்லி, அதாவது 12 ஹாட் விங்ஸ் சாண்ட்விச் ஒன்று 6 10 எல்லாம் நடந்தது. இது எப்ப நடந்தது? அதுதான் எப்ப டியூஷன் என்று சொன்னேன் நான் மணியக்கா, ஞாயிற்றுக்கிழமையே பின்னிரண்டு இல்ல ஞாயிறு இல்ல திங்கள் பின்னிரண்டு டியூஷனுக்கு போயிட்டு வரைக்கல வெட்டரியா போச்சுது டியூஷன். 6 தானே, அதான் பெரிய சாப்பாடு இல்ல தானே. சாண்ட்விச்சும் சாப்பிடு. அது வந்து என்ன சொல்லுங்க வணியக்கா, அந்த முக்கா திட்டத்துல இருமல் இருக்கு கடியான் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டது. இவர் முதல் நாள் மெக்டோனல்ஸ், அடுத்த நாள் இது அந்த கோழிய சாப்பிட என்ன செய்யும்? அப்பவும் இந்த பிள்ளை சொன்னது அம்மா வீட்டை போய் புட்டா வச்சு சாப்பிடும். டாடே இனிமே அப்ப அது இப்ப உங்களுக்கு அதனால இனிமே கூட்டிட்டேன்டா. அதுக்கப்புறம் வணியக்கா ஒரு மாதிரி இவர் சொன்னவர், அவங்க வந்து பழைய எண்ணெய திருப்பி திருப்பி வச்சு பொறிப்பாங்க, அதை போய் வாங்கி அம்மா அம்மா பேசினவ உனக்கு நான் கெடுவா என்ன அவசரத்துக்கு வாங்கி வாங்கி சாப்பிட்டேன். நாக்கு ஆசை யார விட்டது உண்மையா? பசியில இல்ல சில நேரங்கள்ல இந்த சாப்பாடு சாப்பிடும் போல இருக்குமோ இல்லையா உங்களுக்கு? உண்மையா? எப்படியாவது செய்தாச்சும் அதை சாப்பிட்டு ஆகணும்னு இருக்கும். என்னது அண்ணா போனேன்ட்டு சொன்ன வடை சாப்பிட்டு இரவு இரும் அப்பயாவது கொஞ்சம் மண்டேக்குள்ள இருக்கணும் தானே. எரும் அண்ணா சாப்பிட்டு நான் அப்படி ஃபீல் பண்றது இல்ல. எல்லா வாட்டிதான் என்னால சளி சளியா வந்து கொண்டே இருக்குது. காரி காரி துப்பியே நீங்க ஆன்டிபயாட்டிக் எடுத்து உங்களை போகுது இல்லண்டா? இதுக்கு மேல இருந்து வருகுதா ராவியா? இல்லாட்டி தொண்டைக்குள்ள இருந்து வருகுதா? இல்ல சளி தொண்டைக்கு விடியா இருமையா இருக்குதானா? சளி வந்தே இருக்கு. இந்த எங்கட உள்ள செய்வாங்க நீங்க செய்வீங்களோ தெரியாது. இந்த தொண்டைக்குள்ள ஒரு சின்ன ஒரு அண்ணாக்கு மாதிரி இருக்குமில்ல, அம்மா சொன்னவா அண்ணாக்கு மாதிரி இருக்குமில்ல, அத நீங்க இந்த பல்லுகள் இந்த பைப்ல அத வந்து மேல 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 தூக்கி விடுங்க. அதை சொல்லுறீங்க அந்த இப்ப தொண்டைக்குள்ள இருக்குமில்ல சின்ன சின்னா உங்க இருக்காட்டி தொண்டைக்குள்ள, அதை நீங்க இப்ப இந்த வாயில தண்ணியில கொப்பளிக்கிற நேரத்துல இந்த விரலால துடி உள்ளுக்கு மேல மேல தூக்கி விடுங்க. அந்த உண்ணாக்கு வந்து கீழ் நாக்கோட ஒட்டி இருந்தாலும் இந்த கரகரப்பு இது சளி வருமனு சொல்லுவார்கள். அது உண்ணாக்க உண்ணாக்கு எடுக்கிறதுக்கு மேவி சண்டி அத்து ஏதோ சின்ன வெங்காயத்தை தலைமுடி அது கொஞ்சம் அது அந்த நாள்ல இந்த உண்ணாக்கு எடுக்கிறதா அந்த நாள்ல அதுக்கு ஆக்கள் இருந்தாங்க உச்சி மயில பிடிச்சி எடுத்துக்கள்ளு இந்த தொண்டைகளை பிடிச்சி செய்யும் போது அந்த உண்ணாக்கு எடுக்க மேல வரும் சொல்லி. ஓ அப்படி கையால நீங்க கையால தொண்டைகளை விட்டு அந்த மே அந்த அதுல தட்டுப்படும் உங்களுக்கு விடலால அதை நீங்க மேல மேல எடுத்து விட்டுட்டு கீழ்நாட்டை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுங்க. அப்ப சளி வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சுகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க செய்து பாருங்க அது வந்துட்டா நன்றி. இன்னும் ஒரு வாங்கி சாப்பிட்டு ஆயிட்டு திருப்பி மணி சாப்பிடும்
எனக்கு ரொம்ப தலையடிக்குது வாணியக்கா. அதுக்கு பிறகுதான் சரியான தலையடியும் நானா நினைக்கிறேன்னு தெரியல, ஆனா அதுக்கு பிறகு தலையடி விக்ஸும் பூசி நேற்று சுக்கு கோப்பியான்னு சொல்லி பக்கத்து ஹவிதாக்கா பக்கத்து கடையாக்கா நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்லி கொண்டிருந்தவா. நான் வந்து அரை கப், நான் டீ குடிக்கிறேல தானே தெரியும் தானே, அப்ப அரை கப் தான் பெண்ணாவா ஃபுல்லா கொண்டிருந்துட்டா. அப்ப நான் சுட சுட குடிச்சுட்டு குடித்து கொண்டு இருக்க லைனிங்குக்கு ஒரு ஆக்கள் வந்துட்டீங்கன்னா அப்ப சரோகா நின்றவா பின்னுக்கு போயிட்டா. அப்ப நான் போய் லைனிங்க கொடுத்து அவியலோட ஹரிச்சிட்டு வர ஆறிட்டு, அப்ப ஆறி முடிய குடிக்க கஷ்டம். அப்ப நைசா அரைவாசிய குடிச்சிட்டு ஊத்தா போவோம்ன்ற குயில் வந்துட்டு என்ற கடை போஸ் எங்க கொண்டு போறீங்க, உங்களுக்கு அவ ஆசையால கொண்டு இருந்தவா ஏன் குடிக்காம கொண்டு போறீங்களாட தெரியாம ஊத்துவாமண்ட மாட்டுப்பட்டு போனேன்னு சொல்லி திருப்பி கொஞ்சம் அரக்குறியா ஓகே நீங்க பிரச்சனை இல்லை நான் சொல்லல கவிதாக்காக்கு நீங்க விருப்பம் இல்லாம குடிக்க வேணாமட்டு. ஆனா அது குடிக்க ஓகேயா இருந்தது. இன்றைக்கு வந்து சாண்ட்விச் தான் செய்து கொண்டு போவோம் வந்து தேர்ட் இயர்ந்து நிக்கிறேன். என்னத்தை வச்சு கொண்டு போவோம் இது ரசம் வந்து ஃப்ரிட்ஜ்லதான் இருக்குது, அது சூடாக்கி இப்ப குடிச்சிட்டுதான் போறேன். வீட்டம் எப்படி இருக்குது? வாணியக்கா எனக்கு ரசம் வச்சு தந்தவா, அப்ப அது இருக்குது, அத சூடாக்கி குடிக்க. அது உண்மையில சொன்ன சமானா இருக்கு, அது நான் இவருக்கும் குடிக்கல ஆதவனுக்கும் குடிக்கல ஒழிச்சு வச்சுக்கிறேன். நல்ல இஞ்சி உள்ளியல சேர்த்தா சரி அது போறேன். வாங்க வணக்கம் வாணிமோகன். என்னென்றால் இப்ப எல்லாரும் சொல்லுனா நான் போயிட்டா இருக்கிறது சும்மா நான் சொன்ன எனக்கு தான் எல்லாரும் 7-8 மணித்தாலும் வேலை செய்து போட்டு வருவீங்க. நான் 24 மணித்தாலும் படுக்கிறத தவிர எனக்கு வீட்டிலேயே அடுத்த வேலை ஒரு தொகை உடுப்பு தோச்சு இப்ப போட்டு வெளியில போடவும் குளிராக கிடக்கு. இல்ல ரெண்டே வெதர் மாறிட்டது. பின்னேரம் கொஞ்சம் வரமோ நல்ல தெரியல குளிர்தான். அனே நான் வெளியில போடுறேன் இல்ல வாணிமோகன், என்னடா என்ன சின்ன உடுப்பாண்டாலும் பெரிய ஏதும் பிளாங்கெட்டுகள் அதுகள் எல்லாம் கொண்டு போய் போடுவேன். வேண்டாம் டஸ்ட் பட்டுடுமன்ற தூஸ் அப்படியும் வரந்தானே பாருங்க டிவிய அடுத்த நாள் விடிய எழுப்பி பார்க்க நாங்க சுவாசிக்க உணவு. அப்ப அதுகள் எல்லா இடம் இதாண்டு. அப்ப அதால நான் போடுறேன் இல்ல இந்த கரண்ட்ல போடுற அந்த பெக் வச்சிருக்கிறேன் இந்த இதுல இருக்கு கொஞ்சம் குளிர்ந்தா விடிய எழும்பி 5 போட்டுட்டு என்ன எலும்பியக்க குளிருமே ஒரு எலும்பி இப்ப இன்றைக்கெல்லாம் 7:25 தான் எலும்பினேன். 8 எலும்புறேன் இன்னும் சரியா படுத்துட்டேன். அப்ப இந்த இன்னும் குளிக்க இல்லை என்ன குளிக்கவும் போயிடும். இப்ப உங்கட கதையை உழைப்பாளர் கேட்டுட்டு சொச்சம் பேசி கொண்டிருக்கிறோம். சொச்சம் சொல்லுவேன் தானே. நிர்மலம் அதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருந்தது அதான் கேட்டுக்கொண்டு ஆச்சாரியா அது நிர்மலமா நிர்மலன் பேரு நிர்மலன் நிர்மலா நிர்மலா
நிர்மலா நிர்மலம். இந்த காசுல மிச்ச காசு வச்சுனா சொச்சம் வேண்டி கொண்டு வந்துட்டியோன்னு சொல்லுவினா. சொச்சம் சொச்ச சொச்ச துணி சொச்ச காசு வாங்கிட்டியோ சொச்ச இன்னும் ஒரு சொச்சம் கொஞ்சம் இப்ப கொஞ்சத்தை கொடுத்தால் மிச்சமும் கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் சொச்சம் கொடுக்க வேணும். சொச்சமா இப்பவும் சிலருக்கு இருக்குது அந்த பேச்சு வழக்குல சொச்ச காசு தரையில் அப்படின்னு சொல்லி. அவங்க அஞ்சு யூரோ மிச்சத்தை அவங்க யூரோவா தர மாட்டாங்க. அவங்க தரமாட்டாங்க. இன்னொரு சங்கதி, நான் தங்கச்சி கிட்ட நீ கேட்க அவட்ட அவட ஹஸ்பண்ட் அப்பாயின்மெண்ட் செயின்ட் ஜோசப்ஸ்ல, அப்ப அவட அக்கா தான் கூட்டு வந்து போனாரு. அப்ப அவர் ஆக்சிஜன்ல 24 மணி நேரம் இருக்கிறார். அப்ப டிராவலிங் அந்த போவேக்க சின்ன சிலிண்டர்ஸ் இருக்குது, அதுக்குள்ள ஒரு 2 மணிக்காவது குறியத்தான் அந்த ஆக்சிஜன் பாவிக்கலாம். அப்ப அவர் 2-3 கொண்டு எக்ஸ்ட்ராவா கொண்டு போனவர். வீட்டுல இருக்கல கரண்ட்ல தான் அந்த ஆக்சிஜன் போறது. அப்ப கொண்டு போய் வரைக்க கார் பிளப்பட்டு போச்சு, அவருடைய அக்கா கொண்டு போன கார். இன்னொன்று பார்த்தால் இவன் அவசரமா அவசரமா அப்பமெண்ட் போகணும் என்று டீசல் அடிச்சு கொண்டு போட்டா மாறி. ஆனா அப்பமெண்ட் போயக்கெல்லாம் ஓடி இருக்கு. அந்த சொச்சத்துல என்னென்னு ஓடிச்சோ தெரியல, இல்ல மிச்சத்துல நின்றுடுது. மிச்சத்துல நின்றுட்டு ஓ மிச்ச மண்டடத்துல நின்றுட்டு அவன் அங்கதானே. அப்ப இவ ஏக்க அடிச்சு போட்டு நின்றுக்கணும், கொஞ்ச நேரம் வரவே இல்லை. அப்ப அவருக்கு ஆக்சிஜன் இது சிலிண்டர் ஒரு கொஞ்சம் சொச்சம் மிச்சம் தான் கிடந்தது, சொச்சமா கிடந்தது. உடனே மகனுக்கு அவர் வேலையில நின்றவர் உடனே அடிச்சு மகன் போய் அவரை ஏற்றி கொண்டு வர அவ தங்கச்சி அவன் அவ அக்கா தமக்கியோட காரையே வரும் வரைக்கும் நிக்கத்தானே வேணும். அப்ப நின்றுட்டு பேருந்து தமக்க மருமகனுக்கு அடிச்சு வர அவரை ஏற்றி கொண்டு வர பேருந்து காரை கொண்டு போனது. அவ நளினி பேருந்து அவன் அக்காட மருமகன் அவையில் கொண்டு விட்டுட்டு கொண்டு போயினவ கூட அவ ரிஸ்க்னு சொல்லுங்க. அப்ப இந்த சிலிண்டரை கொண்டு போட்டி அதுதானே 2 எக்ஸ்ட்ராவா போட்டு கொண்டுதான் போறது. பாவம் இப்ப பேருந்து அடுத்த நாள் அந்த சிலிண்டர்ஸ் முடிஞ்சிட்டால் எம்டி ஆனா அவக்கு அடிச்சு சொல்ல அவ ஃபில் பண்ணிட்டு பேருந்து கொண்டு வைப்பினான். வணக்கம் மணி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சொச்சத்துக்கு எனக்கும் இந்த காசு அதாவது ஆக்களை பேசியக்களை சொல்லுவார்கள் அந்த மிச்சம் குறைய விட்டுட்டு பேசுறதுக்கு அதுவும் சொச்சத்துக்கு மிச்சம் சொச்சமா பேசுறது உண்டு. அத பேச்சு வழக்கில் குறை சொல்றது இருக்குல்ல, ஆக்களை குறை சொல்ற இதுக்கும் மிச்சம் சொச்சத்துக்கு பேசுறதுக்கு வந்துடணும் உண்டு. விட்டுட்டு போனதை திரும்ப வந்துட்டு அந்த துப்புறதுக்கு. ஆமா ஆமா அதுதான் மற்ற இந்த பணம் எல்லாம் வந்துட்டுது. என்ன ஒரு அதுலயும் ஒரு கருத்து மாசின் வேண்டு அகராதியில ஒரு சொல்லி இருக்குது. ஆனால் அது நினைக்கிறேன் அந்த துப்புரவில்லாமல் இருக்கிறதே சொச்சமா அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நாங்கள் இப்ப பேச்சு வழக்குல சொல்லியக்கல சொல்றதான ஒரு பொருள் இருந்து மிச்சமா இருந்து வந்தா சாப்பாடுகள் சொச்சமா இருக்கு. ஆமா ஏன்னா மாசு நான் இப்பதான் பார்த்தேன் மாசின்மை என்று ஒரு கருத்து இருக்கிறது அதுல. நிர்மலம் அதுதான் நிர்மலம் நிர்மூலம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதே சொல்றதுதானே. நிர்மூலம் நிர்மூலம் இது நிர்மலம்
நிர்மலம் அண்டா மாசின்மி என்று இருக்க இல்லையே இல்ல நிர்மலம் கண்ணியமாக இருப்பதுன்னு சொல்றது நிர்மலம் அது கண்ணியமாக இருக்கிறன்னு சொல்ற கௌரவமாக இருக்கிற இதத்தான் கண்ணியமாக நானும் கேட்டிருந்தேன் நேவிசக்கா அந்த தொண்ட நோவுக்கு சொல்லி இருந்தார் தானே ராதியாக்குவாணி ஆனா நாங்கள் எல்லாம் மணி இப்ப நீங்களும் செய்வோம் இல்ல உங்களுக்கும் தொடர் இப்ப இருமலா தானே இருக்குது உங்களுக்கு டொனிக்கல் குடிச்சுன்னு சரி வருது இல்ல தானே ஒண்ணு குடிக்கிறல்ல ஆனா நீங்கள் அந்த உண்ணாக்கு வளர்ந்துருக்குதோண்டு பாத்துருக்குறீங்களா கண்ணாடியில இல்ல நீங்கள் ஒருக்கா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரியாது நாங்கள் செய்யறோம் நாங்கள் அவன் பாக்கல கண்ணாடியில பாக்கல அந்த நீளமா தெரியும் தானே வாணி அதுக்கு அந்த ஐஸ்கிரீம் குடிப்பேக்கல அந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று தருவார்கள் தான் இப்போ கடையில இல்லை அந்த பிளாஸ்டிக்கில் சாதுவான அந்த உப்பு இருக்குது உப்பு தூள் உப்பு அதுவும் ஒரு சொட்டு மிளகு தூளை எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த தடியில் வச்சுட்டு அப்படியே அதண்டா உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் வைக்கத்தவில்லை தானே தூரத்தில் இருந்து அந்த உண்ணாக்கில் வச்சு பாருங்க ரெண்டு மூன்று தரம் ஒரு ஒரு நாளைக்கு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அது அப்படியே மேல போயிடும் நாங்கள் செய்து வாங்குறோம் நாங்கள் வீட்டுல இருமுறையில பிறகு அது உண்ணாக்கா இருந்தால் தான் இப்ப நீங்க உங்களுக்கு பாத்ரூம் கூட இருந்து கண்ணாடியில நீங்கள் வாய ஆவண்டு பாத்தீங்களா கீழுக்கு அப்படியே ஒரு முளை மாதிரி அப்படியே அந்த உண்ணாக்கு கீழே தள்ளி இருக்கும் வெளியில அப்படியே கூரா இருக்கும் அத நீங்கள் ஐஸ்கிரீம் நாங்கள் ஐஸ்கிரீம் ஆன அதைத்தான் பாவிக்கிறது என்னடா வாணி எல்லா தடிகளும் வைக்கல அதான வாக்கில இப்ப ஐஸ்கிரீம்கள் குடிக்கல இல்ல பிளாஸ்டிக் மாதிரி ஏதாவது உங்கள்ட்ட ஓ அப்படி அல்லது மட்டை ஒன்றில சும்மா ஒரு மட்டை ஒன்றில சாதுவான உப்பும் மிளகு தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அது உங்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை தானே உப்பும் மிளகு தூளும் அதே அப்படியே அந்த உண்ணாக்கில பிடிக்கீங்களா ரெண்டு மூன்று தரம் அது பிடிக்க 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 அந்த உண்ணாக்கு தண்ட பாட்டுக்கு மாறிடும் நாங்கள் செய்து பாக்குறோம் நாங்கள் இருமல் இருமல் இருக்காது நாங்க செய்யறது நல்லெண்ணெய் இருக்கு தானே ஓ அதை தொண்டைக்கு பூசுறது ஐம்பதுக்கு மேல செய்தாச்சு இப்ப விட்டாச்சு இல்ல இல்ல இது செய்து பார்த்துதான் இப்ப உண்ணாக்கு இல்லாமல் வாணி இப்ப வந்து பல பேருக்கு இந்த ஊசிக்கு பிறகுதான் கூடுதல் ஆக்களுக்கு தொடர் இருமல் வந்து கொண்டு இருக்கிறது அது அந்த பக்க விளைவில் தான் அப்படி வருதுன்னு சொல்றார்கள் ஆனால் அதா இருந்தா சில வேளை வெதருக்கும் அப்படி செய்யறதானே வாணி மழை வெயிது வெயில் அடிக்குது மற்றது வெளியில எல்லாருக்கும் இருமல் சரியா முன்னாடி இருமிட்டு போவாருங்க அதான் அதான் இருமல் அந்த எச்சில்கள் பட்ட உடனே மற்ற துப்பைக்குலாம் கட்டாயமாக வரும் அப்படின்னு செய்யலாம் அது அப்படி வெளியில போனா இருமல் உண்மையிலேயே ஒன்று இப்படியும் இருக்கும் மற்றது வெதர் மாற்றமாறும் இருக்கும் அது ஆனா இவர் வந்து தொண்டைக்கு நீங்கள் தொடர் இருமல் என்று சொன்னாலும் மாதிரி இப்ப தொண்டைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சூடா வச்சிருந்தாலும் நல்லதுதானே இருமாதுதானே இப்ப சாலி இருக்குதானே அதை நீங்கள் சுத்தி கொண்டு இருக்கலாம் தானே இரவுகள்ல அது குளிருக்கும் நல்லது தொண்டைக்கும் நல்லது அந்த பொன்மணி அவர் சோழனு சுத்திர இல்ல ஓ அத சொல்லி இருந்த என்ன சாப்பிட்டு வந்திருக்கு அது இல்ல அவர் சுத்திர தேவையில்ல புதிய உள்ளங்காலத்துல இருந்தா அந்த குளிர் பாடுற கூட
ரெண்டையும் போமா வச்சிருக்கணும். ஆனா அவர் அது பாவிக்கு உங்களுக்கு சால் போட விருப்பம் இல்லையாண்டா, கழுத்து முட்டினா புள்ள ஒரு ரெண்டே போட்டாலும் காணும் தானே, சூடா இருக்கும் தானே கழுத்துல. இப்ப சும்மா நோமலா புள்ள ஓவர் போடுறது தானே, அதான் கழுத்து முட்டினா புள்ள ஓவர் ஆண்டா போகும்போ. நன்றி நன்றி சத்யக்கா. குரலே மாறுபடும் போது இல்ல மாறுபடு இல்ல திருப்பி இரும நேரிக்குள்ள. அதுதான் செய்துட்டு போய்யப்பாரு.